இப்போ பார்ப்போம் இந்த யோவானினுடைய பிறப்புக்கு முதல் நடந்தது என்னவென்று. யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிறப்பு. எல்லாருக்குமே அநேகமாக தெரியும், யோவான் ஸ்நானன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிறைந்திருந்தார் என்று. உண்மைதானே? ஆனால் நீங்கள் ஒழுங்காக லூக்கா முதலாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், யோவான் ஸ்நானனுடைய அம்மா எலிசபெத் கூட பரிசுத்த ஆவியான ஒரு ஆள் நிறைந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருடைய வேதத்தில் உள்ள எத்தனை பேருடைய அம்மாமார் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் ரெண்டிலே வர முன்பு பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தார்கள். ஆகவே எலிசபெத் ஒரு வித்தியாசமான பெண். எலிசபெத் வயது முதிர்ந்தவளாய்த்தான் யோவானை கருத்தரித்தாள். ஏன் தெரியுமா? எலிசபெத் என்ற பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளே யோவான் என்ற ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் வர முன்பு, இயேசு வர முன்பு, மரியாள் கற்பம் தரிக்க முன்பு பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்த ஒரு பெண் தான் அந்த எலிசபெத். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அம்மா அந்த யோவானுக்கு. யோவானுக்கு முதல் அந்த எலிசபெத் சகரியா அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள் அல்லவா? ஆண்டவர் வேண்டுமென்றே எலிசபெத்துக்கு வேறு பிள்ளை கொடுக்கவில்லை. ஏனென்றால் யோவான் உருவாக போகும் அந்த கற்பப்பைக்குள் வேறொரு பிள்ளை வந்துவிட்டு போகக்கூடாது. யோவான் ஸ்நானன் ஆண்டவருக்கு ரொம்ப விசேஷமான ஒருத்தர். சகரியா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர். அப்போ அவருடைய அந்த ஆசாரிய முறைமையின் நேரத்தில் அவர் எருசலேமுக்கு வந்திருந்த பொழுது, நான் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல போவதை நீங்கள் லூக்கா முதலாம் அதிகாரத்திலே 5-22 வரை நீங்கள் பார்க்கலாம். ஓகேயா? அப்போ சகரியா ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே திடீரென காபிரியல் அந்த இடத்துக்கு வந்து நின்றார். சகரியா பயந்து போனார். காபிரியல் வந்து சொல்லுகிறார், உன் மனைவி கற்பவதியாகி உங்களுக்கு ஒரு பிள்ளை வரும், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். சகரியா சொல்லுகிறார், ஐயோ நாங்கள் முதிர் வயது உடையவர்களா இருக்கிறோம், இது நடக்குமா என்று ஆச்சரியப்பட்டார். உடனே காபிரியல் சொல்லுகிறார், நீ இப்படி கேட்டபடினால் அந்த பிள்ளை பிறக்கும் வரை நீ வாய் பேச மாட்டாய். அவர் ஒரு ஒரு ஊமையாக வெளியே வந்தார். அப்புறம் நமக்கு தெரியும், நீங்கள் வாசித்து பார்த்தால் எலிசபெத் கற்பவதியாகி 5 மாதம் வெளியே போகாமல் இருந்தார். நான் மரியாள் எலிசபெத்தை குறித்து பேசும் பொழுது இதை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். எலிசபெத் கற்பம் தரித்து 6 மாதத்தில் மரியாள் கற்பம் தரித்தார். மரியாள் எலிசபெத்தை பார்க்க வந்து கடைசி 3 மாதங்கள் மரியாள் எலிசபெத்தோடு இருக்கிறார். லூக்கா 1:41 சொல்லுகிறது, மரியாளுடைய வாழ்த்தை கேட்ட பொழுது கற்பத்தில் இருந்த அந்த 6 மாத குழந்தை துள்ளியது. அப்போ கற்பப்பையில இருந்த யோவான் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கிறார். வித்தியாசமான ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம்.